ஐயப்பன் சிறந்த விளையாட்டு வீரர் இரண்டு விலகை தட்டிச் சென்றுள்ளார் சிறிய ஐயப்பன் மறுபடியும் விஷ்ணு அணியாக ஒரு குழியை பெற்றுச் செல்வார்கள் விஷ்ணு அணிக்காக ஆதர்ஷ் மறுபடியும் ஒரு குழியை பெற்றுள்ளது விஷ்ணு அணியினர் கார்ஜி அணியின் கேப்டன் விஷ்ணு மறுபடியும் ஒரு வழியை தட்டி தந்துள்ளார் விஷ்ணு ஒரு பாயிண்ட் அணியின் கேப்டன் தீனா அணியின் கேப்டன் தீனா தங்கள் அணிக்கு வேண்டி ஒரு பாயிண்டை பெற்றுச் சென்றுள்ளார் விஷ்ணு அணிக்காக விஷ்ணு ஒரு பாயிண்ட் விஷ்ணு ஒரு பாயிண்டை தட்டிச் சென்றுள்ளார் சூரஜ் தீனா அணிக்கு வேண்டி சூரஜ் மறுபடியும் விஷ்ணு அணி ஒரு பாயிண்ட் ஐயப்பன் ஸ்ரீ ஐயப்பன் தங்கள் அணிக்கு வேண்டி ஒரு பாயிண்டை தட்டிச் சென்றுள்ளார் விஷ்ணு அணிக்கு ஒரு பாயிண்ட் கிருஷ்ணா சிறந்த ஒரு விளையாட்டு வீரர் தங்கள் அணிக்காக ஒரு பாயிண்டை தட்டிச் சென்றுள்ளார் சீனா அணியினர் ஒரு பாயிண்டை தட்டிச் சென்றுள்ளனர் கிருஷ்ண அணிக்கு வேண்டி பத்மநாபன் மறுபடியும் சீனா அணி ஒரு பாயிண்ட் தட்டிச்சென்றுள்ளது கிருஷ்ணா தங்கள் அணிக்கு வேண்டி ஒரு பாயிண்டை தட்டிச் சென்றுள்ளார் சீனா அணியினர் ஒரு பாயிண்டை தட்டிச் சென்றுள்ளனர் ஸ்ரீ ஐயப்பன் தங்கள் அணிக்கு வேண்டி ஒரு பாயிண்ட் கிருஷ்ணா அணி ஒரு பாயிண்ட் சீனா அணிக்கு வேண்டி சூரத்தார்கள் ஒரு பாயிண்டை தட்டிச் சென்றுள்ளார் சீனா அணியினர் ஒரு பாயிண்டை தட்டிச் சென்றுள்ளனர் ஸ்ரீ ஐயப்பன் மீண்டும் சீனா அணியினருக்கு ஒரு பாயிண்ட் கிருஷ்ண அணிக்கு ஒரு பாயிண்ட் கிருஷ்ண அணிக்கு வேண்டி பத்மநாபன் ரேசாக வந்துள்ளார் சிறந்த விளையாட்டு வீரர் தங்கள் அணிக்கு வேண்டி குண்டுகளை பெற்ற முடியவில்லை சீன அணிக்கு ஒரு பாயிண்ட் பதினாறுக்கு பதினாறு என்று விறுவிறுப்பான கபடி ஆட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பார்வையாளர்கள் விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறது மறுபடியும் கிருஷ்ணா அணிக்கு ஒரு பாயிண்ட் அணியின் கேப்டன் கிருஷ்ணு சிறந்த ஒரு விளையாட்டு வீரர் விஷ்ணு தங்கள் அணிக்கு வேண்டும் மறுபடியும் ஒரு பாய் விஷ்ணு அணியினர் இரண்டு பாயிண்டை தடிச்சு நிறுவனம் சூரஜ் இரண்டு பாயிண்ட் தீனா அணிக்கு வேண்டி சூரஜ் தங்கள் அணிக்கு வேண்டி மிக சிறந்த விளையாட்டு வீரர் சூரஜ் பாயிண்டை தட்டிச் சென்றார் என்று நினைக்கின்றேன் தட்டிச் சென்றுள்ளார் ஒரு பாயிண்ட் சீனா அணியருக்கு ஒரு பாயிண்ட் விஷ்ணு அணியினர் பத்தொன்பது பாயிண்ட் வளரணும் சீனா அணியினர் பதினைந்து பாயிண்ட் ஒன்று விளரணும் பதினாறு பாயிண்ட் வளரணும் விளையாடி கொண்டிருக்கின்றனர் மறுபடியும் விஷ்ணு அணிக்கு ஒரு பாயிண்ட் சூரஜ் மிகச்சிறந்த ஒரு விளையாட்டு வீரர் பாயிண்டை தட்டிச் செல்வேன் என்று உறுதியோடு ஆடிக்கொண்டிருக்கிறார் தாருமையான ஒரு பாயிண்ட் தட்டிச் சென்றுள்ளார் தங்கள் அணிக்கு சீனா அணியருக்கு ஒரு பாயிண்ட் அணியின் கேப்டன் விஷ்ணு
சீன அணியர் 17 பாயிண்டுகளுடனும் வெஸ்ட்னோ அணியினர் 20 பாயிண்டுகளுடனும் விளையாடிக் கொண்டிருக்கின்றனர். தங்கள் அணிக்கு வேண்டி மறுபடியும் வெஸ்ட்னோ ஒரு பாயிண்டை தட்டிச் சென்றுள்ளார். சீன அணியின் ஆட்ட நாயகன் சூரஜ் மறுபடியும் புள்ளிகளை தட்டிச் செல்வேன் என்று உறுதியோடு ஆடிக் கொண்டிருக்கின்றார். மறுபடியும் ஒரு பாயிண்டை தட்டிச் செல்வார். சீன அணியினருக்கு ஒரு பாயிண்ட். ரைட் அவுட்டோ கேட்சர் அவுட்டோ ரைடர் சைப் मिचाय சூரஜ் மறுபடியும் பரவளியை தட்டிச் செல்வார். புள்ளிகளை தட்டிச் செல்வார் என்று நினைக்கின்றோம். அருமையா ஒரு பாயிண்ட் தான். சீன அணியினருக்கு ஒரு பாயிண்ட். ஐயப்பன் ஸ்ரீ ஐயப்பன் ஸ்ரீ ஐயப்பன் இரண்டு பாயிண்ட் இரண்டு அணியின் ஆட்ட நாயகன் ஐயப்பன் தங்கள் அணிக்கு வேண்டி இரண்டு பாயிண்டுகளை தட்டிச் செல்வார். ஜார்ஜிக் ஜார்ஜிக் மிக அருமையானது. மறுபடியும் விஷ்ணு அணியினர் 27 பாயிண்டுகளுடனும் சீன அணியினர் 19 பாயிண்டுகளுடன் விளையாடிக் கொண்டிருக்கின்றனர். மறுபடியும் விஷ்ணு தங்கள் அணிக்கு வேண்டிய ஒரு பாயிண்டை தட்டிச் சென்றுள்ளார். அணியின் விளையாட்டு வீரன் கிருஷ்ணா சிறந்த ரைடர். மறுபடியும் விஷ்ணு அணிக்கு ஒரு பாயிண்ட். அணியின் ஆட்ட நாயகன் ஐயப்பன் ஸ்ரீ ஐயப்பன் மறுபடியும் ஒரு புள்ளியை தட்டிச் சென்றுள்ளார். விஷ்ணு அணிக்கு ஒரு பாயிண்ட். அணியின் கேப்டன் தீனா சிறந்த விளையாட்டு வீரனாய தீனா தங்கள் அணிக்கு வேண்டி 5 புள்ளிகளை தட்டிச் சென்றேன் என்று மிக அருமையாக ஆடிக்கொண்டிருக்கின்றார். தங்கள் அணிக்கு வேண்டி ஒரு பாயிண்டை தட்டிச் சென்றுள்ளார். அணியின் கேப்டன் விஷ்ணு விஷ்ணு அணியினர் விஷ்ணு தன் அணிக்கு வேண்டி 2 பாயிண்டை செல்கிறார். 32 பாயிண்டுகளுடனும் விஷ்ணு அணியை விளையாடிக் கொண்டிருக்கின்றனர். 20 பள்ளிகளுடன் சீன அணியினர் விளையாடிக் கொண்டிருக்கின்றனர். அணியின் ஆட்ட நாயகன் சூரஜ் தன் அணிக்கு வேண்டி பாயிண்டுகளை செலுத்தேன் என்று மிக அருமையாக ஆடிக் கொண்டிருக்கின்றார். சூரஜ் அடிமணி விளையாட்டுக்காரர் நல்ல விளையாட்டு போற கிருஷ்ண அணி ஒரு பாயிண்டை தட்டிச் சென்றுள்ளது. சீன அணி கேண்டி ஜார்ஜிக் சீன அணியினர் 20 புள்ளிகளும் பலி களத்தில் உள்ளனர். மறுபடியும் சீன அணிக்கு ஒரு புள்ளி. அணியின் ஆட்ட நாயகன் சூரஜ் தங்கள் அணிக்கு வேண்டி பாயிண்டை தட்டிச் செல்வேன் என்று சூரஜ் சீனா அணியின் ஆட்ட நாயகன் சூரஜ் அருமையாக ஒரு புள்ளி தட்டிச் சென்றுள்ளார். மறுபடியும் சீனா அணிக்கு ஒரு அருபாய் மறுபடியும் சீன அணிக்கு ஒரு புள்ளி. சீன அணியினர் முன்னேறிக் கொண்டிருக்கின்றனர். மறுபடியும் சீன அணியினர் 3 புள்ளிகளை தட்டிச் சென்றுள்ளனர். சீன அணியினர் 27 புள்ளிகளுடனும் கிருஷ்ண அணியினர் 37 புள்ளிகளுடன் ஏறிக் கொண்டிருக்கிற அணியின் ஆட்டநாயகன் கிருஷ்ணா 2 புள்ளிகளை தட்டிச் சென்றுள்ளார். அணியின் கேப்டன் விஷ்ணு விஷ்ணு தங்கள் அணிக்க வேண்டும் பாயிண்ட் எடுப்பாரா என்று பார்ப்போம். மிக சிறந்த அழகாக விளையாடிக் கொண்டிருக்கிறார் விஷ்ணு. விஷ்ணு அணி மீண்டும் தீன அணிக்கு ஒரு பாயிண்ட். சூரஜ் அணியின் ஆட்ட நாயகன் சூரஜ் அனைவரையும் தட்டுச் செல்வேன் என்று மிக அருமையாக ஆடி 37-34 என்று விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆட்டத்தில்
विष्णु अणी विष्णु विष्णु अर कृष्णा सिरंद विराट मेरन कृष्णा तंगानी के
அணியின் ஆட்ட நாயகன் ஐயப்பன் மிக அருமையான விளையாட்டு வீரர் தட்டச் செல்வன் என்று அருமையாக ஆடிக்கொண்டிருக்கிறார் ஐயப்பன் சிவையப்பன் மிக சிறந்த விளையாட்டு வீரர் அருமையான ஒரு பாயிண்ட் தடுத்துள்ளனர் அருமையான ஒரு கேட்ச் செய்து அருமையான ஒரு பாயிண்ட் சிங்கம் அருமையாக கேட்ச் செய்து தங்கள் அணிக்கு பாயிண்டை பெற்றுக் கொண்டுள்ளார் மறுபடியும் மிக சிறந்த விளையாட்டு வீரர் ஒரு பாயிண்ட் தட்டுக்கொள்ள அருமையாக விளையாடுகிறார் ஆனியின் கேப்டன் பேஸ்மி தங்கள் அணிக்கு வேண்டி இரண்டு பாயிண்ட் ஜெயகிருஷ்ணா அருமையாக ஆடிக்கொண்டிருக்கிறார் தீனா அணிக்கு வேண்டி ஜெயகிருஷ்ணா ஒரு அணி வீரர் மூன்று புள்ளிகளை பரிசு கொடுத்தார் கொஞ்சம் அனுப்பி வேண்டி என்று கிருஷ்ணா அணியருக்கு ஒரு பாயிண்ட் இரு அணியருக்கும் ஜீத் பாயிண்ட் கிருஷ்ணா அணிக்கு வேண்டி பத்மநாதன் அருமையாக ஆடிக்கொண்டிருக்கிறார் புள்ளிகளை வெடிவெடுக்காமல் ஓடிவிட்டார் அணிக்கு வேண்டி இரண்டு புள்ளிகளை தடுக்கின்றார் தீனா அணியருக்கு இரண்டு பாயிண்ட் கிருஷ்ணா அணிக்கு வேண்டி மறுபடியும் தீனா அணிக்கு ஒரு பாயிண்ட் கிருஷ்ணா அணியினர் 35 பாயிண்டுகளுடனும் கிருஷ்ணா அணியினர் 67 பாயிண்டுகளும் ஆடிக்கொண்டிருக்கின்றனர் அணியின் ஆட்ட நாயகன் சூரஜ் பாயிண்டை அருமையாக ஆடினார் அருமையான தங்கள் அணிக்கு வேண்டி அணியின் கேப்டன் வேஷ்ணு மீண்டும் ஒரு கல்வியை பெற்று சென்றுள்ளார் அணியின் கேப்டன் தீனா தங்கள் அணிக்கு வைக்க வேண்டிய புள்ளிகளை சேர்த்தார் என்று அருமையாக அருமையான ஒரு அணியின் நாடநாயகன் புரியப்பன் இரண்டு பாயிண்டை கட்டி சென்றுள்ளார் அணியின் ஆட்டநாயகன் ஐயப்பன் கிருஷ்ணா அணியினருக்கு இரண்டு பாயிண்ட் அருமையாக ஆடிக்கொண்டிருக்கின்றார் கார்த்திக் அருமையான மறுபடியும் 56 ஆட்டம் அரங்கிட்டு வருகிறது தீனா அணியர் 56 பாதிப்புடனும் மறுபடியும் அணி ஆட்டமாக ஐயப்பன் பாலசுப்ரமணியம் அவர்கள் சிறுவர்களுடைய விளையாட்டுகளை 100 ரூபாய் அருமையான
அதுக்கு பொண்ணுகளை தங்கள் அணிக்கு வேண்டி பத்தி கொடுத்த சூரன் விளையாட்டை நூறு ரூபாய் பரிசு செய்துள்ளார் அணியின் நாட்டநாயகன் சூரஜ் இரண்டு பள்ளியை தன் அணிக்கு மறுபடியும் சீனா அணியர் அவர் அணியர் 21 பாண்டியருடனும் சீனா அணியினர் 67 பாண்டியரும் ஆடிக்கொண்டிருக்கின்றனர் மறுபடியும் விஷ்ணு அணியினர் ஒரு விளையாட்டை நூறு ரூபாய் பரிசு செய்துள்ளார் அணியின் நாட்டநாயகன் சூரஜ் நீ ரெண்டு வருவாங்க கிருஷ்ணாணியின் ஆட்டநாயகன் ஐயப்பன் ஸ்ரீ ஐயப்பன் தங்கள் அனைத்து வேண்டி தங்கள் அணிக்கு வேண்டி ஒரு பாயிண்ட் தட்டி செல்வார் விஷ்ணு சீனா அணியின் நாட்டநாயகன் கிருஷ்ணா தங்க அணிக்கு வேண்டி அணிக்கு ஒரு பாய் நாட்டநாயகன் ஐயப்பன் நாட்டநாயகன் அணியின் நாட்டநாயகன் சூரஜ் தங்கள் அணிக்க வேண்டி 2 பாயிண்ட் தட்டி சென்றுள்ளார் அருமையான ஒரு விளையாட்டு ஐயப்பன் சேரான் பிள்ளைகளை தட்டி சென்றேன் என்று அருமையாக ஆடிக்கொண்டிருக்கிறார் தீனா அருமையாக
அணிவிஷ்ணு தங்கள் அணிக்க வேண்டும் மீண்டும் சூரத் அவர்கள் விஷ்ணு அணியின் ஆட்ட நாயகன் ஐயப்பன் ஸ்ரீ ஐயப்பன் மிக சிறந்த விளையாட்டு வீரர் தங்கள் அணிக்க வேண்டும் ஒரு பாயிண்டை தட்டி சென்ற ஐயப்பன் தங்கள் அணிக்க வேண்டி விஷ்ணு அணியின் கேப்டன் விஷ்ணு தங்கள் அணிக்க வேண்டி ஏழு பாயிண்டை தட்டு செல்வேன் என்று அரம்மையா ஹாரி ஒரு பாயிண்டை நினைக்கின்ற அரம்மையா ஹாரி தீனா தீனாவுடைய அருமையான ஆட்டம் நடைபெறுகின்றது. தீனா தங்கள் அணிக்க வேண்டி பிள்ளைகளை தட்டு செல்வேன் என்று விறுவிறுப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார் தீனா. அணியின் கேப்டன் தீனா தங்கள் அணிக்க வேண்டி பாயிண்டை தட்டு செல்வேன் என்று அருமையாக ஆடிக்கொண்டிருக்கின்றார். விளையாட்டு முடிவடைந்துள்ளது. விஷ்ணு அணியினர் வெற்றி பெற்றுள்ளனர். அருமையான ஒரு விளையாட்டு.